இந்த பனிப்போர் பனிப்போர்னு ஒன்று வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் 1945 பிறகு பெரிய அளவு இரண்டாம் உலக போர்லாம் முடிஞ்சிருச்சு. அமெரிக்கா ரஷ்யா இரண்டு துருவங்களில் இருக்கும்போது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கோல்டு வார்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுத்தம் நடக்காது, யதார்த்தத்தில் அங்கே எதுவுமே நடக்காது. ஆனால் ப்ராக்ஸி யுத்தங்கள் மட்டும் நடக்கும். அதாவது அமெரிக்காவுக்கு நம்பகத்தனமான சில இயக்கங்கள் என்ன செய்வாங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக போராடுவாங்க, இல்லை ரஷ்யா ஆதரவு நாடுகளுக்கு எதிராக போராடுவாங்க, ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. ரஷ்யா பதிலுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைபர் அட்டாக் பண்ணுவாங்க, பல விதமான பிரச்சனைகள் அவங்களும் செய்வாங்க. இதை கோல்டு வார் அப்படின்னு சொன்னாலும், இப்போ நடப்பது கோல்டு வார் கிடையாது, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அதையும் தாண்டியது அப்படின்னு சொல்லி சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செய்தி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை, ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎன் சீஃப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், கோல்டு வாரில் இருந்ததை விட செக்யூரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குப்பா, எப்போ வேணுனாலும் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. அந்தோனி பிளிங்கன், அதாவது அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி, நேராக ஜெர்மனிக்கு போக இருந்தார். அப்படி ஜெர்மனிக்கு போக இருந்த மனுஷன் அவருடைய அந்த பிளானை ரீரூட் பண்ணி ஐநா சபைக்கு போனார். ஐநா சபைக்கு போன உடனே ஐநா சபைக்கு வெளியில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செஞ்சார். அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி ஸ்டாண்ட் வித் உக்ரைன் அப்படின்னு சொல்கிற பெரிய பெரிய பதாகைகளை ஏந்தி அந்த கூட்டம் ஐநா சபைக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஐநா சபையினுடைய தலைவர்கள் ப்ளஸ் அந்தோனி பிளிங்கன் இவங்க எல்லாருமே பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பேசி முடிந்த பிறகு தான் யூஎன் சீஃப் அவர்கள் வந்து வெளியில் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஐநா சபை அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அமெரிக்கா இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைத்தார்கள், அமெரிக்காவினுடைய திட்டப்படி இந்த ஐநா சபையில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அமெரிக்கா இப்படி வல்லரசானது தமிழ் பட்சத்தில் ஒரு சீரீஸாகவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்படி பார்க்க போனால், அமெரிக்கா இப்போ சொல்கிற மாதிரி ஐநா சபையினுடைய சில விதமான பேச்சுவார்த்தை இல்லாட்டி செய்திகள் வெளிவருகின்றன. ஸோ அந்தோனி பிளிங்கன் இனி ஜெர்மனிக்கு போகும்போது அடுத்த கட்ட பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஜெர்மனி அப்படிங்கிறது தான் நார்ட் ஸ்ட்ரீம் 2 மிக முக்கியமான ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட். இந்த ஜெர்மனி வழியாகத்தான் ரஷ்யாவினுடைய இயற்கை எரிவாயு எங்கே போயிட்டு இருக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போயிட்டு இருக்கு. அதை பற்றிலாம் பெரிய அளவில் இனிமேல் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெரிய பீக்கில் இருக்கும்போது இந்தியாவில் பீக்கில் இருந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகமதாபாத் சீரியல் பிளாஸ்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா 2008. 70 நிமிடங்களில் 22 இடங்களில் குண்டுகள் அப்படிங்கிறது வெடிக்கிறது. அப்படி குண்டுகள் வெடிக்கப்படுவதற்கு ஒரு 2-3 நிமிடங்களுக்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் ஒரு செய்தி, ஒரு இமெயில் போயிருக்கு, நாங்கள் பழி வாங்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த செய்தி. அந்த செய்தி வந்த கொஞ்சம் நேரத்திலே குண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 70 நிமிடங்களில் 22 இடங்களில் குண்டுகள், மறுபடி வெடிக்காத 4-5 குண்டுகளை போலீஸார் கையகப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் வேறொரு வரலாறு. இந்த குண்டுவெடிப்புக்கு 2 தீவிரவாத அமைப்புகள் பொறுப்பேற்றன. அப்படி ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவனை நம்ம என்ன பிடிச்சோம், போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது அதுக்கு பின்னாடி 70-க்கும் அதிகமான நபர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விசாரணை வளையம் அப்படிங்கிறது நீண்டது. இந்த விசாரணை வளையம் அப்படின்னு சொல்லும்போது குண்டுகள் டிஃபன் பாக்ஸ்ல, ஸ்கூல் பேக்ல, இந்த மாதிரி இடங்களெல்லாம் வச்சுதான் வெடிக்க வைக்கப்பட்டது அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வந்தது. ஸோ இப்படிப்பட்ட விசாரணையில தான் 49 நபர்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல 38 நபர்களுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த ஸ்பெஷல் கோர்ட்டினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் 38 நபர்களுக்கு நம்ம என்ன செஞ்சது கிடையாது, இப்படி தூக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுத்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 38 நபர்களுக்கும் தூக்கு தண்டனை அப்படிங்கிறத வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. மீதம் இருக்கும் 11 நபர்களுக்கு அவங்க இறக்கும் வரையிலும் அவங்க என்ன தான் செய்யணும், ஜெயிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவில் இன்றைக்கி பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா, இந்த புட்டின் அவர்கள் ஒரு நீண்ட டேபிள் உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான ஒப்பீனியன் சொன்னாலும் இத்தாலியிலிருந்து ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கு. அந்த ஒப்பீனியன் படி டேபிள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. சில நபர்கள் மேக்கப் போடுறதுக்காக, சில நபர்கள் சமைப்பதற்காக, சில நபர்கள் சாப்பிடுவதற்காக, சில நபர்கள் படிப்பதற்காக, அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குப்பா. புட்டின் அமர்ந்த டேபிள் அப்படிங்கிறது சமாதானத்திற்கான டேபிள் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கமிட்மெண்ட். ஆனால் இது சமாதானமாக சண்டையா அப்படிங்கிறத புட்டினே இன்னும் தீர்மானிக்கலை. ஸோ புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து நியூக்ளியர் ட்ரில்லை வந்து செஞ்சு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி அணு ஆயுதங்களுடைய ஒரு ஒத்திகை அப்படிங்கிறது செய்து பார்க்கப்படுகிறது. இந்த ஒத்திகை நிச்சயமாக அடுத்த பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அடுத்ததாக அவங்க பெலரஸ் நாட்டு பக்கமும் புட்டினில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சேர்ந்து, இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான கூட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி செய்தியாளர் சந்திப்பில், எப்பா நாங்கள் வந்து ஸ்டெடியாக இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, போர்னா போர், சமாதானம்னா சமாதானம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க.
போலந்து பக்கம்லாம் அமெரிக்காவினுடைய படைகள் எவ்வளவு இருந்தாலும் பெலரஸ் ரஷ்யா இந்த கூட்டணியை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சரி, இப்படிலாம் எப்படிடா செய்தி கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, நிமிடத்துக்கு நிமிடம் சேட்டலைட் இமேஜ் எடுத்து மேக்ஸார் அப்படிங்கிற அந்த மேக்ஸார் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வெளியில் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு சேட்டலைட் இமேஜ் வந்தாலும் அது 10,000 வெப்சைட்டில் பகிரப்படுகிறது. அத்தனை சேட்டலைட் இமேஜ்லையும் இந்த மாதிரி ரஷ்யா இப்படி வச்சுருக்காங்க, இவ்வளோ ட்ரூப்ஸ் வச்சிருக்காங்க, இவ்வளோ டேங்க் வச்சிருக்காங்க, இவ்வளோ ஏர்க்ராஃப்டை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இவ்வளோ ஜெட்டை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை வெளியில் விட்டுறாங்க. இப்போ கணக்குப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 2,00,000 நபர்கள் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது அமெரிக்காவினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் புட்டின் அவர்கள் அதை மறுக்கிறார்கள். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம். பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்து விடுங்கள். அடுத்ததான் நார்த் கொரியா. நம்ம சொன்னோம்ல, இப்படி பல நபர்கள் வந்து மைனஸ் டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலை இல்லவே இல்லை, ஐஸ் கட்டியாக உறைந்து நிற்க வேண்டிய ஒரு இடத்தில் வைத்து அவங்களுடைய அப்பாவினுடைய ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பல விதமான நல்ல விதமான விஷயங்களை அவர் பேசும்போது எல்லாருமே ஹே வாழ்க 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 அப்படின்னு சொல்லி வாழ்க கோஷம் போட்டே வடகொரியாவினுடைய அந்த கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் செத்துடுவார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வடகொரியாவில் பெரிய ஒரு அடிமையாட்சி நடைபெறுகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்ததா அமெரிக்கா. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 அப்ளிகேஷன் சீனா அப்ளிகேஷன் நமக்கு தேவையில்லடா, இதெல்லாம் வந்து பெரிய டேட்டா செஃப்ட்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் நம்ம தடைப்படுத்தினோம். அதே மாதிரி இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மிக முக்கியமான 2 அப்ளிகேஷன் விசாட் மற்றும் அலி எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டையுமே தடை விதித்திருக்கிறார்கள். இது இரண்டுமே நம்ம டேட்டாவை திருடுது, இல்லாட்டி இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வந்து அடிமை வேலை செய்யக்கூடிய, மனிதர்களை அடிமை வேலை செய்யக்கூடிய வேலை வச்சு இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை தடைப்படுத்தியிருக்காங்க. இந்த தடைப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவையே சீனா என்ன செஞ்சாங்க, எப்பா நீ வந்து இந்தியாவை வந்து இப்படிலாம் தடை விதித்தால் சீனாவை சேர்ந்த தொழிலதிபர்கள் இந்தியாவில் வந்து வேலை செய்வதற்கு இல்லாட்டி தொழில் தொடங்குவதற்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது அவங்க இல்லை யோசிக்கிறது, அவங்க யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, சீனாவில் ஏன் நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், சீனாவிலேருந்து ஒரு அப்ளிகேஷனாக வெளியிட்டால் என்றால் இங்கே பல நாடுகள் பிரச்சனை வருகிறது, பேசாமல் சீனா விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. சீனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சவுத் கொரியாவில் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது 20 மடங்கு அதிகரித்திருக்கிறது. 20% கிடையாது, 20 மடங்கு, 20 times அப்படிங்கிறது அதிகரித்திருப்பதாகவும், ஆனாலும் அங்கே வந்து இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் கூடக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்றளவும் இருக்கிறதாகவும் சொல்கிறார்கள். ஹாங்காங்லேயும் அதே ஒரு நிலைமை தான். ஹாங்காங்கில் 2 நபர்களுக்கு மேலே கூடினாலே அது கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, இப்போ மறுபடியும் டைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. மலேசியாவில் சொல்லவே வேண்டாம், ஒரு நண்பர், நான் கமெண்ட்ஸ்லாம் வாசிட்டு தான் இருக்கேன், ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, எப்போ நேற்று வந்து 27,000 நபர்களுக்கு கொரோனா வந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறத மலேசியா மற்றும் இலங்கை சார்ந்த நண்பர்கள் இருந்தால் கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி கனடா அப்படிங்கிறதும் பெரிய அளவு கொரோனா வைரஸால் பாதிப்படைந்து வருகிறது. ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அங்கே எமர்ஜென்சி அறிவித்திருப்பதால், அங்கே எமர்ஜென்சி மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கும் எலன் மஸ்க் அவர்களுக்கும் பெரிய ஒரு வாய் தகராறே வந்துருச்சு. எலன் மஸ்க் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, ஜஸ்டின் ட்ரூடோ பார்த்துப்பா ஹிட்லர் மாதிரி நான் வேலை செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு ட்வீட்டை போட அது பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்க டோட்டலாக இப்போ எலன் மஸ்க் வர்சஸ் ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்னு சொல்லி இணையதளமே கொஞ்சம் அதாகலப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உக்ரைன், குறிப்பாக டோன்பாஸ் இடங்களில் இந்த மாதிரி பல விதமான நடவடிக்கைகள், அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக சில இயக்கங்களும் இல்லாட்டி ரஷ்யாவுக்கு ஆதரவான சில இயக்கங்களும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்கப்பா, இது பெரிய டென்ஷனை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் இன்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த மிக முக்கியமான செய்தி இஸ்ரேல் லெபனன் செய்தி தான். இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போதே வான் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய நாடு, மிக முக்கியமான நாடு, அவ்வளோ ஈஸியாக அந்த நாட்டுக்குள்ளே யாரும் என்ட்ராயிட முடியாது. ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே 2 drones என்ட்ராய் வெளியில் போய் மறுபடியும் லெபனனுக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது உங்களால் நம்ப முடியுதா? ரேடியோ கண்ட்ரோல்டு ட்ரோன்ஸ் தான், எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல, ஆனால் 2 drones இப்படி வந்தது மறுபடியும் லெபனனுக்கே திரும்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் மறுபடியும் செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்று இஸ்ரேல் அரசாங்கம் வெளியிட்டிருப்பது இஸ்ரேலுக்கு பெருத்த ஒரு அவமானமாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிரான்ஸ் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கு, ஈரான் நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஈரான் பக்கம் சொல்லும்போது ஈரான் சொல்றாங்க, ஏன்ட்ட இல்லப்பா அமெரிக்காவை பார்த்து இந்த மாதிரி ஒப்பந்தங்களில் நிறைய விதமான சேஞ்சஸ் இருக்கு, அதெல்லாம் மாற்றி கொடுத்தா இல்லாட்டி எங்களுடைய பொருளாதார தடையை நீங்கள் நீக்கிவிட்டால் நான் இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இரண்டு நாடுகளும் மாற்றி குற்றம் சுமத்துவதால் இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் கையெழுத்து ஆகுமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கிறது. அடுத்ததா பாகிஸ்தான், பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் காணாமல் செய்யப்பட்டவர்கள், அதாவது காணாமல் போயிட்டாங்க ஆனால் அவங்க உண்மையிலே காணாமல் போகல, யாரோ அவங்களை கடத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான ரேலிஸ், ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய குடும்பத்தாரர்களை காணவில்லை, அரசாங்கம் அவங்களை கடத்தி கொன்னிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ரேலி ஏற்பாடு செய்து அந்த ரேலி அரசாங்கத்துக்கு எதிராக இம்ரான்கான் அவர்களுக்கு எதிராக இன்று பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. இது இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு தலைப்பு செய்தியாகவும் மாறி நிற்கிறது. சரி, சீனாவை என்னதான் பல நாடுகள் எதிர்த்தாலும் அது எப்படிப்பா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்காவிலலாம் பெரிய அளவு பரப்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலாகவும் சில ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள்
இருக்குல்ல அந்த நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள். அந்த நிறுவனங்கள் ஒரு நியூஸ் பேஸ்டு நிறுவனமாக இருந்தால் அதில் சீனர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சீனாவுக்கு ஆதரவான செய்திகள் பலதும் வெளியிடப்படுகிறது. நார்மலாக பார்க்குற பெரிய பெரிய நியூஸ் வெப்சைட்லாம் கிடையாது, ஆனால் குட்டி குட்டி வெப்சைட்டில் இப்போ நம்ம ஏதாவது அமேசானில் போய் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணோம்னா அது கூடவே வேறொரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இல்லாட்டி வேறு ஒரு குட்டி வெப்சைட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே சீனாவின் ஆதரவு வெப்சைட்டாக இருப்பதாகும். அதன் காரணமாக சீனாவினுடைய செய்திகள் சீக்கிரமாக அமெரிக்கர்களுக்கு பரவி அமெரிக்கர்கள் மத்தியில் சீனாவுக்கு ஒரு நற்பெயர் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி சொல்கிறது. இது அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, மலேசியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இப்படி பல இடங்களில் என்னதான் நடக்குது, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இங்கே செய்திகள் அப்படிங்கிறது வெளியிடப்படுகின்றன. சொல்லப்போனால் 100வது வருடம் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி 100வது வருடமும் அந்த ஒரு முக்கியமான ஒரு தினம் இருந்தது. அந்த தினத்துக்கு இந்தியாவை சேர்ந்த பல நிறுவனங்களும் செய்தி ஊடகங்கள் ஒரு ஃபுல் பேஜ் ஒதுக்கி சீனா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செய்தியை வெளியிட்டிருந்தார் என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. G20 நாடுகள் எப்போ பேண்டமிக்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ இதை எண்டமிக்க அறிவிக்கலாமா வேண்டாமா, கலிஃபோர்னியாவில் இப்போ கோவிடை எண்டமிக்க அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திலாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் G20 நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ ஃபினான்ஷியலாக எல்லா நாடுகளுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கான உதவிகளை சீக்கிரமாக G20 நாடுகள் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. முக்கியமான செய்தியாக போலியோ, இந்த போலியோ அப்படிங்கிறத எல்லா நாடுகளுமே இல்லாமல் செய்ய வேண்டும், இந்தியாவிலலாம் அது இல்லாமல் செய்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சாதனை இருக்கிறது. அதே போலியோ கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு ஆப்பிரிக்க நாடான மலாவியில் வந்திருப்பதாகவும் அது பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்த போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி செய்தி இன்றைக்கி கிடையாது, எல்லாமே இன்றைக்கி தலைப்பு செய்தியாக இருந்தது, மறுபடியும் தலைப்பு செய்தியாகவே வந்துட்டுருக்கு. ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறதா இன்றைக்கி கடைசி செய்தியும், இன்னும் பல செய்திகளுடன் நாளைய தினத்தில் ரஷ்யா உக்ரைன் உட்பட பல செய்திகளை தெரிந்து கொண்டு நாளைய தினத்தில் தமிழ் சந்திக்கலாம். சோ உங்களுடைய கருத்துக்கள் தான் இன்றைய கடைசி செய்தி, உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.